நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சமாவது நம்புற மாதிரியா இருக்கு. அங்க ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நான் சொல்றதை கேளுங்க. சி மிஸ்டர் வினய், இது எல்லாமே உங்களோட மன பிரமை தான். இது எல்லாமே வெறும் கற்பனை தான் நான் சொல்லுவேன். அது இல்லை டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இல்லை, நான் நேரடியா பார்த்தேன். இல்லாத ஒன்னத்தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாதம் பண்றாங்க. நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு காமெடியா தான் தெரியுது. நீங்க வேணா நம்பாம இருக்கலாம், ஆனா நான் அதை கண்ணால பார்த்தேன். வித்தியாசமான சத்தம்லாம் கேட்கிறேன், அதெல்லாம் உண்மை டாக்டர். இன்னொரு விஷயம், ஒரு நைட்டு ஃபுல்லா நான் அது கூட தூங்கியிருக்கேன் டாக்டர். ப்ராக்டிக்கலா யோசிங்க, உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க காத்துட்டே இருந்திருக்கீங்க, இவர் உங்களை தேடி வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. இதை வந்து பிளைண்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட நினப்பும் ஏற்கனவே நீங்கள் கேட்ட கதைகளும் லிங்க் ஆகுது. நீங்கள் இருக்கிற அந்த ஃப்ளாட்டோட சூழ்நிலை உங்கள் மனசை எப்பவும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. அதோட பின்விளைவு தான் இது. ஆ, இதுதான் நானும் சொன்னேன், எனக்கும் இதே தான்டா தோணுச்சு. இவனுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயந்த சுகாவும் டாக்டரே. இதுதான் மெயின் ரீசன். சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம கேட்ட கதைகள் ஒரு சிலர் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சில பெரியவங்க சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க, புளிய மரத்துல பேய் இருக்கும்னு. அந்த புளிய மரத்து பக்கம் யாராவது போனா அந்த பேய் அவங்கள அடிச்சு ரத்தம் குடிச்சிரும், அதனால் மனுஷங்க செத்து போயிடுவாங்கன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சம்மந்தமான புக்குலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. புளிய மரத்தில் ராத்திரி நேரத்தில் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி ஆகும். அந்த நேரத்தில் யாராவது புளிய மரத்து அடியில் போனாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் குறைவாக கிடைக்கும். அப்போ அவங்க மூச்சு விடுறதுக்கு கூட சிரமப்படுவாங்க. அப்போ அவங்களோட உயிரே போகக்கூடிய அபாயம் கூட ஏற்படலாம். இதுதான் நிஜம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவனுக்கு கிஃப்டா கிடைச்ச பிளாட்ல ரெண்டு நாள் இவன் கூட சந்தோஷமா இருக்கான்னு வந்தேன். ஆனா என்ன பண்ண தெரியுமா, ஒரு மோசமான இருக்கிற லாட்ஜ்ல என்ன தங்க வச்சான். கொசு கடிச்சு உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு. என்ன பாக்குற, ஒன்னு ஓன் கடை இருப்பேன், இல்லாட்டி நான் ஊருக்கு போயிடுவேன். டாக்டர் நீங்க சொல்லி கொஞ்சம் புரிய வைங்களே. வினைக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் இத நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. வினய், தேர் இஸ் நத்திங் டு வரி. பிளாட்டுக்கு நீங்க தைரியமா போங்க, தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்துக்காதீங்க. அது உங்களோட பல வேலைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் வினய், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். ஏண்டா இவ்ளோ பெரிய ஃபிளாட் வச்சுக்கிட்டு என்ன லாட்ஜ்ல தங்க வச்சிருக்கல நீ? இது ரொம்ப பிரம்மாண்டமால இருக்கு. தலிக்க ஃபிளாட் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இது நல்ல ஃபர்னிச்சர் உள்ள ஃபிளாட்டா இருக்கு. அப்ப நீ என்ன நினைச்சிருக்க, இது ரொம்ப சூப்பரா இருக்குடா. டிவி என்னடா செவத்துல அட்டை ஒட்டி இருக்கிற மாதிரி ஒட்டி இருக்கு. அது செவத்தோட இருக்க டிவிடா. வால் மவுண்டா, இந்த வால் மவுண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். உங்ககிட்ட யாரா டிவி ஆன் பண்ண சொன்னது? எனக்கு என்ன தெரியும், டிவி ஆன் பண்ண கரண்ட் போகணும். போய் ஒரு மெழுகுவ தெரிச்சிடும், நான் இங்க இருக்கிறேன். அது அங்க கிச்சன்ல இருக்கு, நீயும் கூட வா. ஒரு மெழுகுவத்துக்காக எதுக்குடா ரெண்டு பேரு, நீ போய் எடுத்துனோடா. பயந்தாங்கோலி. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ இங்க தானே இருப்ப, அப்படியே ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கேன், நீ போய் எடுத்துன்னு வாடா. வீட்டுக்கு வந்தனும் இல்லையோ, கரண்ட் போயிடுச்சு. நான் இப்ப வரேன். போயிட்டு வா. இந்த இருட்டில் நான் போய் நடந்து அவன் வாங்கிட்டு வந்த சாமான எல்லாமே இடிச்சு எதுக்கு இதெல்லாம், நான் இங்கேயே உட்காறேன். இல்லைனா அவன் ஊரு போய் எல்லாருமே சொல்லுவான். டே, அன்னைக்கு சசி என்ன பொண்ணு விஷயத்தை பத்தி சொன்னல, என்னாச்சு? அதை ஏன்டா கேக்குற, போன வாரம் அவங்க வீட்டுக்கு ஜீப் நிறைஞ்சு ஒரு கோஷ்டி வந்திருக்கு. அப்புறம் என்னாச்சு? என்னாச்சு, எல்லாரும் பண்ற மாதிரி வந்து பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதாவது கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு செட்டா இருக்காது, அதனால போயிருப்பாங்கடா. டேய், நீ அங்கதான் இருக்கியா? நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குதுடா. என்னென்ன சேடு நினைச்சிட்டு இருக்கியா? சர்ச்சில் ஃபாதர்லாம் எப்படி இருக்காரு? அவருக்குண்ணா, அவர் நல்லா இருக்காரு. அவர் சர்ச்சில் ஒரு பொருள் வாங்க சொல்லி எனக்கு சொன்னாரு, அது வாங்குறதுக்கு நான் எல்லா இடத்துல என்னது கண்டா டேய், என்னால முடியலடா. டேய் மாப்பிள்ள சொல்றா டேய்,
நீ அங்க என்ன பண்ற? ஒரு முறை வந்து பார்த்தாயா என் மனதில் நியம் தோம் 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 மபத பத பத. டேய் இருக்கிய மாப்பிள்ள மச்சான், டேய் மச்சான், டேய் மச்சான் இருக்கியா? ஏன்டா பேசாம இருக்க? டேய் சும்மா விளையாடாதடா. டேய் ஏதாவது பேசுடா. டேய் மச்சான் எங்க இருக்க? என்ன பயம் கொடுத்தாதடா. டேய் டேய் மச்சான் எங்க இருக்க சொல்லுடா. டேய் மச்சான் டேய் மச்சான் ஏய் எங்க இருக்க? எங்கடா இருக்க? என்னடா ஏன்டா பேசாம இருந்த? நான் அந்த பால்கனில இருந்து சீனரி பார்த்துட்டு இருந்தடா. திரும்பி பாருடா. ஏதாவது மென்மென் பூச்சியா இருக்கும்டா. டேய் டேய் பாருன்னு சொல்லல. என்ன தூங்க விடுறா. டேய் என்னடா இது, ஒரு பக்கம் கொசு ஒரு பக்கம் மென்மென் பூச்சி, தூங்க விட மாட்டேங்குது. டேய் கரண்ட் வந்த உடனே டிவி ஆன் இருக்குதுடா. அங்க விளையாடுறவங்க தெரியாதுல்ல நம்ம தூங்கிட்டு இருக்கிற விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு எதிரா இப்போது வழக்கு பதிவு பண்ண கேஸ். நம்மளை கரங்கடிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி சீனை போட்டு தொலைகிறாங்க. டூ டிக்கெட்ஸ் அண்ணே. அந்த படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லப்பா. ஹலோ ஹலோ ஜீவானந்தம். ஆ சொல்லுங்க சார். வினய் நீ இப்போ எங்கே இருக்க? நான் இங்கே ஃபோரம் மாலில் ஒரு படம் பார்க்கலான்னு வந்திருக்கேன் சார். உன்னால் வர முடியுமா சார்? நான் டிக்கெட் எடுத்துட்டேனே சார், படம் பார்த்துட்டு வரவா? அது உன்னோட விருப்பம். அடுத்தவன் படத்தை பார்த்து ரசித்து பொழுது போக்குற ஒரு ஆள் எனக்கு தேவையே இல்லை. என்னோட படத்தை நானே எடுத்துக்கிறேன். ஓகே சார், நான் வரேன். இருக்கட்டும், பரவாயில்ல. டோன்ட் வரி, நான் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற உமா லாஜில் இருக்கேன். சீக்கிரம் வாங்க. அப்புறம் நீ வரும்போது சும்மா லைட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுல்லு ரம்மு வாங்கிட்டு வர மறந்துடாத. ஓகே. ஆ சரி சாருக்கு இப்போ வந்துடும். டேய் இன்னைக்கு சினிமா பார்க்க முடியாதுடா. ஏண்டா, இந்த படம் நல்லா இல்லையா? அது இல்லைடா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டேரக்டரை பற்றி சொன்னால, அவர் கூப்பிட்ருக்காரு. டேரக்டரா? ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. பாட்டில் சினிமா அப்புறம் பார்க்கலாம்டா, நம்ம வாங்கிட்டு போகிற பாட்டில் முடிக்கலாம். சரி போகலாமா? வா.
சமுதாயத்தை சீர்திருத்த ஒரு நேர்மையான கதாசிரியர் தேவை. அவன் சிந்தனையும் செயல்களோடு சேர்ந்து சங்கீதமும் கலந்து எடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கு நம்ம தான் நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம திறமை என்னான்னு கண்டுபிடிக்கணும். சொல்லு வினய், அதை எப்படி நம்ம சாதிக்கிறது? சார், இவர் ரொம்ப பாவம் சார். நல்லா திறமை இருக்கு, ஆனால் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதனால ஷார்ப்பாக ஏதாவது இருந்தால் அது சொல்லுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சார், நீங்கள் பேசுங்க சார். நான் சொல்கிறது வினைக்கு உனக்கு புரியுதில்ல? புரியுது சார். ஒரு சிறந்த நடிகனோட நடிப்பு ஊர் மக்கள் பலரும் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. இதுக்கு உதாரணம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அது சார் சொல்கிறது சரிதான். உனக்கு அந்த பிரபாகர் தெரியுமா? ரஜினிகாந்தோட புது படம் வந்ததுலேருந்து அவன் 24 மணி நேரம் தண்ணி தான். பேசாத. இந்த தமிழ் படம் வேண்டாம். நீங்கள் தமிழ் தானே படம் முடிக்க போறீங்க? தமிழில் எவன் நடிக்கிறான்? ஆக்டிங்கில் ஓவர் ஆக்டிங். டேய், இவன் தலைக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கான். நல்லா நடிக்க தெரியும் சொல்லிட்டு இங்கே வந்து கூத்தடிக்கிறவன் தான் இப்போ நல்ல நடிகன். நீங்கள் ஹாலிவுட் படங்களை பாருங்கள். ரோபர்ட் டெனீரோ எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கிற வெள்ளக்காரன்கள்லாம் நடித்தது. அவர் ஒருத்தரோட நடிப்பை வச்சு தான் இங்கே இருக்கிற எல்லாரும் நடிக்கிறாங்க. ஆக்ரோ குரேஷாவா கெம்கதோக் பெட்ரால் வேலர் ஷீன்டீன் ஷொரண்டினோ எவ்வளோ பெரிய இயக்குனர்கள், கலா வித்தகர்கள். உனக்கு அல்பாச்சினோ தெரியுமா? இவன் சொல்லி கேட்டிருக்கேன், ஆனால் நான் இது வரைக்கும் குடிச்சதில்லை. அது கேபிச்சினோ. சிறந்த ஒரு நடிகன் ஆல்ஃப்ரெட் ஜெய்ட்ரோ அவனோட தாத்தா தான். பார்த்துருப்பிய அப்பாக்க? ஆ, பார்த்துருக்கேன் சார். சார் தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க. காட்ஃபாதரில் அப்பாக்கர் இல்லை, ஐயாக்கர். ஐயாக்கர் சாப்பிட்டீங்களாப்பா நீங்கள்? நீங்கள்? நாங்கள் சாப்பிட்டு தான் சார் வந்தோம். பரவாயில்ல, நமக்கு மட்டும் சொல்லிக்கலாம். எனக்கு 3 புரோட்டா, 1 சிக்கன் கறி, உங்கள் 2 பேருக்கும் பிரியாணி. அப்போ 110 110 மொத்தம் 350 கொடு. வினய் கொடுப்பா. சார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலையே. நீங்கள் கேட்ட அந்த காட்ஃபாதருக்கு அப்பாக்கர் இல்லை, நீங்கள் நினச்ச ஐயாக்கர் தான். வினய், எங்கேருந்து பிடிச்ச அந்த மரமண்டையா? சினிமாவை பத்தி எந்த சம்பந்தமும் இல்லாத இவன் கூட எல்லாம் எனக்கு பேச பிடிக்கல தெரியுமா? ஓ, இப்போ நீ அப்படி பேசுறியா? நான் அந்த காட்ஃபாதர் 6 தடவை பார்த்திருக்கேன். அந்த படத்துல எனக்கு எல்லா கேரக்டரும் தெரியும். முகேஷ், திலகன், விஜயகுமார், அப்புறம் அந்த மனோகர். இவ்வளவு விஷயம் எனக்கு தெரிஞ்சும் நீ இல்லாததெல்லாம் பேசுறியா? இவனை இழுத்துட்டு போ முதல்ல. சும்மா வர்றான், நான் இவனை அமைதியா பாக்குறேன். அவனும் அவன் கண்ணாடியும், அவனுக்கு சைட 2 ஆளுங்க வேற விடுறான். அமைதியா வாடா. பெரிய ஆளாக ஆகணும்னு நினைச்சு வரவன் இந்த மாதிரி ஒரு லூசை கூட்டு வந்தா அவ்வளவுதான். இது யாருக்கு நஷ்டம்? அந்தவனும் ஏதாவது பேசுவான். டேய், நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம ஃப்ளாட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். நான் போகிறேன்டா. இதை பாரு, அவங்க உன்னை கண்டிப்பாக ஏமாற்ற தான் போகிறானுங்க. அவெல்லாம் ஒரு டேரக்ட். நான் என்ன கேடா, அவனுக்கு ஒரு தண்ணி குடிக்க தெரியல. அவனுக்கு ஒரு தண்ணி குடிக்க தெரியல, ஆனால் பேச்சை பார்த்தா அமெரிக்காக்கு போயிட்டான். பரேங்கா தலையா, இவன் நம்ம ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் இருக்கு இவன் கதை, அங்கே பார்த்துக்கிறேன். எம்மோ, நிப்பாட்டிக்கும் நிப்பாட்டிக்கும். எவ்வளோ? 50 ரூபா அதிகம் தான். ஹலோ ஹலோ ஹலோ. எவனா ஒருத்த சண்டையில் அந்த தொட்டியெல்லாம் போட்டு உடச்சிருக்கிறான் போல. யாரும் இல்லை. ஏ, நில்ல நில்ல, போக போக. சுவிட்சு வேற இல்லையா? ஆஹா, மேலே போறியா? யார் முன்னாடி போறாங்கன்னு நான் பார்க்குறேன். இது வரேன், இரு. என் கூட போட்டி போறியா? இது
வா வாடா. எட்டா, இப்பதான் அங்கிருந்து வந்த. லிஃப்ட்ல ஏதோ ப்ராப்ளம் போல. இங்க வந்தா அங்க திறக்கும், அங்க வந்தா இங்க திறக்கும். என்ன அசிங்கப்படுத்த அந்த டைரக்டரோட எல்லா படமும் கண்டிப்பா ஓடாம பைத்தியம் பிடிச்சிட்டு அவன் திரியணும் கடவுளே. இவன் அதுக்குள்ளேயே வந்துட்டானா? ஒரு மனுஷனை நிம்மதியா இருக்க மாட்டானுங்க. யார் வேணும்? வினய் இல்லையா? இல்ல, அவன் வெளியே போயிருக்கான். நான் உன்னோட ஃப்ரெண்டு. நான் இங்க 8B ல தான் தங்கியிருக்கேன். ஓ, மேலயா? இல்ல, கீழே. ஓ, கீழயா? அம்மாமா எனக்கு சொல்லியிருக்கான். என்னது? அவன் விஷயத்தெல்லாம் நோட் பண்றது நான் தான். ஆனா இங்க நடக்கிற விஷயம் தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா நான் கண்டிப்பா அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் அந்த பிரச்சனை என்னதான். எதுவும் கேட்க வேண்டாம். வினய் எப்போ இங்க வருவான்னு சொல்லுங்க. அவன் இப்ப வந்துருவான், நீ உள்ள வா. அவன் வரதுக்குள்ள நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். வேண்டாம், நான் வந்துட்டு போறேன்னு சொன்னா போதும். அது சரி, யார் வந்தான் சொல்லணும். உங்க பேர் என்னது? 8B மட்டும் சொன்னா போதும், வினய்க்கு தெரிஞ்சிரும். ஓ, எம்மா இவனுக்கு இவ்வளவு எப்படி கரெக்ட் பண்ண டைம் கிடைச்சது? நம்மளுக்கு எதுக்கு? நம்மளுக்கு இந்த சரக்கு தான் முக்கியம். நம்ம வர நம்ம பாப்போம். இப்ப வர இதோ வந்துட்ட. நீயா? கொஞ்ச நேரத்துல என்னென்ன குணம்லாம் கொண்டனு? ஏன், நான் வந்தது பிடிக்கலையா? நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. ஒருத்தனை கம்பெனியில கூட்டு போன பாரு, அவனும் அவன் முஞ்சும். விடுறா சும்மா. சே, ஓஹோ, அப்ப சரக்கு வாங்க மறக்கல. சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ணிருக்கியா? செம்மையா பசிக்குதுடா. அந்த ஃப்ரிட்ஜ திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடி. அதுவும் பத்தலனா சமையல் ரூம்ல உப்பு இருக்கும், கொட்டிக்கோ. நீ சீக்கிரமா ரெடியாவு, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிடலாம். இதுக்கப்புறம் வச்சிருந்த வேலைக்காகாது. எஸ், டெல் மீ. ஆர்டரா? அது இங்க யாரும் ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, நீங்க ஃபிளாட் மாறி வந்திருக்கீங்க. நாங்க சாப்பிட்றதுக்காக தான் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். ஆமா, சி, நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணல. வைஃபா? ஹலோ, ஐ எம் நாட் மேரிட். Thank you.
நீ அதை எடுக்கல. ஹலோ, குட் ஈவினிங் சார், ஸ்பீக்கிங். ஹலோ, ரெல்குவான் அபார்ட்மெண்ட் 12B ஒரு டெலிவரி பண்ணீங்கல்ல, அது யார் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களா? ஒன் செகண்ட் சார், அந்த மாதிரி ஆர்டர் எதுவும் வரலையே சார். ராகுல்னு பேர் உள்ள ஒரு டெலிவரி பாய் அங்கே இருக்காங்களா? ராகுல் இல்லை சார், அந்த மாதிரி டெலிவரி பாய் எங்ககிட்ட இல்லை. என்னடா டேய், உன்னை ஏமாத்தி இந்த ஃபிளாட் ஒன்று கொடுத்ததுனால அந்த ஓனர் மேல நீ கேஸ் போட்டு உள்ள தள்ளலாம்ல. என்னை கோவப்படுத்தாதரா, நான் உங்களை பத்தி தான் கேஸ் ஃபைல் பண்ண போறேன். சீட்டிங் என்ன டேய், 1 கோடி ரூபா ஃபிளாட்னு சொல்லி யாரும் தங்காத ஒரு சுருகாடு ஃபிளாட் இது. அதுக்கு நீ என்ன பிடிச்சி கத்துனா என்னடா அர்த்தம்? இங்கே வந்தால் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு நான் வந்தேன். அந்த ஸ்வர்க்கத்திலே அது எனக்கு நிம்மதி கொடுப்பா கடவுளே. கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணால் எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது வழியை தான் பார்க்கணும். டேய், நம்ம ஏன் இந்த ஃப்ளாட்டை வித்துறக்கூடாது சொல்லு. ஏய், உன் தலையில் களிமண்ணா இருக்கு, இங்கே இருக்க எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும்டா. அப்புறம் யார் வருவா வாங்க? அதுவும் உண்மைதான்டா. இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். டேய், ஆனால் அதுக்கு அந்த பேய சமாளிக்கணும் இல்லடா. வேற நம்ம ஒரு வேலை பண்ணலாமா? ராத்திரியும் பகலும் நம்ம ஆளுங்கள் தெரிஞ்ச மாதிரி ஃப்ளாட்டுக்கு வரலாம். மற்ற டைமில் நம்ம வெளியே தங்கிக்கலாம். 1 மாதம் இதே மாதிரி நடிச்சு நம்ம ஃப்ளாட்டை வித்துருவோம்டா. என்னால் அந்த லாட்ஜில் இருந்து இந்த கொசுக்கடியை தாங்க முடியலடா. அதெல்லாம் நடக்காது. எனக்காக நீ இந்த 1 வாட்டி கேளுறா. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி முடிஞ்சிடும்டா. ஒரு டே வேற வழி இருக்குடா. நிறைய பேர் ஒரே இடத்துல தங்கினா அந்த பேயால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நீ ஆளுங்களை எங்கடா தேடுவேன்? ஏய், நம்மளுக்கு ஆளுங்க கன்ஃபார்ம்டா. யாருடா? வேற யார்? அந்த சினிமாக்காரங்க தான். யார்? அந்த ஜீவானந்தமா? அந்த எரும மாடு தான். டேய், நீ ஓசியில் சரக்கும் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்கிறா, அவனுங்களே ஓடி வந்துடுவானுங்க. ஒரு வாட்டி கூப்பிட்டு பாடுறா. ஏ, வேணுமா? ஏய், கூப்பிட்றா, என்னை நம்புடா. சரி, கூப்பிட்றேன்டா. நீ கூப்பிட்றா, அவனுங்க வந்துடுவானுங்க கண்டிப்பாக. இங்கே வந்து சாவட்டும் அவனுங்களை. ஹலோ சார். வாங்க சார், வாங்க. இந்த சுவரெல்லாம் ஏதோ ஞாபகப்படுத்துது வினய். என்ன சார், மகாபலிபுரத்தை ஞாபகப்படுத்துதா? உண்மையாக இவன் ஃப்ரெண்டு தானா? வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே சார். சொல்லுங்கள் சார், ஃப்ளாட் எப்படி இருக்கு? ஃப்ளாட்டுன்னாவே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும்ப்பா. ஆற்று மணலை திருடி அதில் சிமெண்ட்டை குழைச்சி அதில் கல்லை வச்சு கட்டுறது தான் இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டெல்லாம். போ, லோன் ப்ரைஸஸ் அபோ. ஹாலிவுட் படத்தெல்லாம் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த சிட்டியில் நிறைய இந்த மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா?
அமைதியான இடத்துல வீடு கட்டி உக்காரணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு நேரமே கிடைக்கல தெரியுமா. அப்புறம் கனவுல காணின வீடை கட்டுறதுக்கும் பணம் இல்லை, யார் கொடுக்கறது? என்கிட்டயும் இல்லை. இந்த கார்பரேட் காரன் இருக்கானே, புறம்போக்குலேருந்து எல்லா லேண்டையும் கம்மியான விலையில் வாங்கி அதில் ஒரு வீடை கட்டி அப்பார்ட்மெண்ட்டுங்கிற பேரில் நிறைய காசை மக்கள்கிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டு இருக்கான். மார்க்கெட்டிங், அதுதான் அவனோட பலம். ஐ நோ இட் வெரி வெல். லிமிட்டேஷன் இருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த லாட்ஜை விட இது பரவாயில்ல. அப்படியாரு சொன்ன? இல்லை நான் அப்படி இல்லை. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எங்கள் லாட்ஜ் வந்து ஒரு குடிசை மாதிரி, ஆனால் அந்த ரூமுக்குள்ள கலைஞனோட ஒரு சுதந்திரம், அது எங்கே போனாலும் கிடைக்காது. அங்கே நீ சிந்தன குதிரையை தட்டி விட்டீங்கன்னா அது ஓடி ஓடி பல கதைகளையும் அற்புதமான கேரக்டரையும் கொண்டு வந்து கொடுக்கும். சார், அந்த மிடில் ரூமை நீங்கள் எடுத்துங்க, அங்கே நல்லா காத்து வருமா? உங்களுக்கு தேவையான காத்தெல்லாம் அங்கே கிடைக்கும். பிச்சே, இவன் சொன்னதும் சரிதான். இந்த பில்டிங் இப்போ எங்கே நிற்கிது? மண்ணில் தானே. பூமியிலேருந்து வான உயரம் இருக்கிறதால யாருக்கா இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும், அது உண்மைதான், யாரும் சொல்ல முடியாது. நம்ம வேலை என்ன, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்தந்த ஊர்க்காரங்க மாதிரியே மாறிட வேண்டியது தான். மாறிடுவோம். அதே தான், இருந்தாலும் கம்மியாக தான் இருக்கு. என்னாச்சு சார்? காத்து. காத்து தானே, ஃபேன் போட்டால் நல்லா காத்து வரும். தினேஷ், நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் லக்கேஜும் அந்த மூலையில் எடுத்து வச்சிரு. அப்புறம் சுடுதண்ணி கிடைக்கும்ல? நான் இப்பயே கொண்டு வரேன். குடிக்க இல்லைப்பா, குளிக்க. ஆசன வாயில் புண்ணு இருக்கிறதால சுடுதண்ணியில் குளிக்கலான்னு நினைக்கிறேன். ஆசனமா? என்ன ஆசனம்? யோகாசனத்தை சொன்னேன். கீழே இருக்கிற ஆன்ம சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து ரெண்டு புருவத்துக்கு நடுவில் நிறுத்தினா அதுதான் குண்டலினி யாகம், பிரணயமான ஆசனத்தில் முதல் பாகம். வினய், இப்போ நமக்கு சாப்பாடே போகிறோம். நாங்கள் இங்கே சமைச்சு தான் சார் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேணும்னா ஆர்டர் பண்ணுறேன். சமைக்கிறீங்களா? ஆ, ஆமாம் சார். சந்தோஷமாக போய் வெளியில் வாங்கிட்டு வா. ஓகே சார். எங்களோட மெனு தெரியும்ல, ஃபுல்லாக மறந்துடாத. ம், சரி. Help me!
நண்பா, இந்த கடிதம் உனக்காக தான். நீ கத்தும் போது கூட நான் உனக்காக அமைதியாக தான் இருந்தேன். எல்லாமே நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் நான் சொன்னது நீ என்றைக்குமே கேட்கல. சரி, நீ இப்போயாவது கேளு. அது ஒரு ஃப்ளாட்டே இல்லைடா. அந்த ஃப்ளாட்டு சுடுகாடு மேலே கட்டினதுனால அங்கே ஆவிங்க அதிகமாக இருக்குதுற ஆளுங்க இருக்க முடியாது. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் முயற்சி பண்ணனா நீ கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சினிமா ஆளுங்க அவனுங்க ஃப்ராட்ரா. அவனுங்க பற்றி கூட நான் நிறைய வாட்டி சொன்னேன், ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிற. எல்லாமே வேஸ்ட்டு. அதனால நீ அங்க இருக்காம நம்ம ஊருக்கு உடனே திரும்பி வந்துடுறோம். சாப்பிட்டேன் அன்னைக்கு நம்ம ஒரு ஹோட்டல்ல போனோம்ல, அங்க இருந்து தான் சாப்பிட்டீங்களா?
பெரிய ஃபேன் அந்த ஆண்டி. அந்த ஆண்டியோட பிளாட்டுக்கு முன்னாடி நிறைய பூச்செடி இருக்கு, நான் பார்த்தேன் அங்கிள். Oof.